வணக்கம். இந்த வீடியோ வாயிலாகவும் சுவாரஸ்யமான இரண்டு செய்திகளை பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். உலக அளவுல பொருளாதார சுமை வந்து கூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு பொருட்களுக்குமான விலை வந்து அதிகரித்த வண்ணமாக இருக்கு. தண்ணீருக்கு மட்டும்தான் விலையே இல்லாம இருந்துச்சு. இப்போ தண்ணீர் கூட லட்சக்கணக்கான பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நான் சொல்ல வரது பணக்கார மனிதர்கள் அருந்தக்கூடிய தண்ணீரை பற்றி தான். பணக்காரங்களுக்கு வேறையா குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கா? ஆமா, இந்த தண்ணீரோட விலை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இலங்கை மதிப்புல 1 கோடிக்கும் அதிகமாக இருக்கின்றது. ஆமா, இந்த தண்ணீரை வந்து பணக்கார மனிதர்கள் தான் வாங்கி குடிப்பாங்களாம். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பணக்காரர்கள் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த தண்ணீரை அருந்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அந்த தண்ணீரோட பெயர் என்ன அப்படின்னு சொன்னா அக்வாடி கிறிஸ்டலோ ட்ரீபோட்டோ மொடிக்லியானி அப்படின்றதான் அந்த தண்ணீரோட பெயர். ஏன் இவ்வளவு விலை கொடுத்து இந்த தண்ணீரை வாங்குறாங்க? இந்த கேள்விகளுக்கான காரணம் ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாக இருக்கும். இந்த தண்ணீரோட விலை இலங்கை மதிப்புல கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயாக இருக்கிறது. அது மட்டுமில்லாம 2010 உலகின் மிக விலை உயர்ந்த தண்ணீர் போத்தல் அப்படின்ற ஒரு இன்ன சாதனையையும் இந்த தண்ணீர் வந்து படைத்திருக்கு. 750 மில்லிமீட்டர் போத்தலானது திடநிலையில் உள்ள 24 கேரட் தங்கத்தால ஆனது. உலகின் பில்லியனர்கள் பலர் இந்த தண்ணீரை தான் குடித்து வராங்க. விலை உயர்ந்த இந்த தண்ணீர்ல 5 கிராம் அளவு 24 கேரட் தங்கம் கலக்கப்பட்டிருக்காம். இது அந்த நீருக்கு காரத்தன்மையை சேர்க்கிறதாம். அது மட்டுமில்லாம இந்த தண்ணீர் வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய முக்கியமான 3 இடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பகுதி நீர் வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றில இருந்தும், மற்றொன்று பீஜிங்கில் உள்ள ஒரு நீரூற்றில் இருந்தும், மூன்றாவது பகுதி ஐஸ்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள்ல இருந்தும் எடுக்கப்பட்டிருக்காம். சராசரியாக நாங்க குடிக்கக்கூடிய குடிநீரை காட்டிலும் இந்த நீர் வந்து அதிக அளவு ஆற்றலை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தண்ணீர் மட்டுமே இல்ல, உலகத்திலேயே விலை உயர்ந்த இன்னும் 2 தண்ணீர் வந்து இருக்காம். ஹென்ரி ஐவி டுடுக்னோன் ஹெரிடேஜ் கொக்னான் அப்படின்ற தண்ணீரும், அதே போல கோனா நிகாரி அப்படின்ற ஒரு தண்ணீரும் உலகத்திலேயே விலை உயர்ந்த தண்ணீராகும். இந்த பூமிக்குள்ள எத்தனையோ ஆழமான ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது ஒன்று வந்து புதிதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில நெக்ரோபோலிஸில் அமைந்துள்ள கல்லறை உலகின் மிகவும் பழமையான கல்லறையாக கருதப்படுகின்றது. கடந்த ஆண்டு இங்கு நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியின் போது உலகத்திலேயே பழமையான தங்க ஆபரணத்தோட பழங்கால எலும்புக்கூடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. தங்க ஆபரணங்களோட எலும்புக்கூடுகளை கண்டெடுக்கிறது புதிய ஒரு விஷயமே இல்ல. இதற்கு முன்னரும் இது போல பல ஆபரணங்கள் மற்றும் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கருங்கடலின் பல்கேரியா கடற்கரையில் அமைந்துள்ள இந்த இடம் வந்து கிறிஸ்துக்கு முன் 4560 தொடக்கம் 4450 முந்தையதாக கருதப்படுகிறது. இதுவரைக்கும் 290 மேற்பட்ட கல்லறைகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவற்றில சுமார் 3000 மேற்பட்ட தங்கத்தாலான கலைப்பொருட்கள் மற்றும் நகைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த கல்லறைகளினுடைய கதைகளும் கூட ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. பல்கேரியாவினுடைய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கூற்றுப்படி 1972 இங்கு ஒரு தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வேளை பல தங்க ஆபரணங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்திருக்கிறாங்க. இது மிகவும் பழமையானது. இதையடுத்து அவர்கள் தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. இதையடுத்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல கல்லறைகளை தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒன்று தனித்துவமானது. கல்லறை எண் 43 இருந்து கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் ஒரு ஆட்சியாளர் அல்லது தலைவருக்கு சொந்தமானதாக தெரிகிறது. சரி, இன்றைய நாள்ல நான் கொண்டு வந்த செய்திகள் இவைதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.